ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே போல் இன்றைக்கி நம்ம டெய்லி ஃப்ரெஷ் டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ கூட ரொம்பவும் முக்கியமான வீடியோ தாங்க. எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ. முக்கியமாக பெண்கள் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? நீங்கள் தினமும் தவறாமல் பயன்படுத்தக்கூடிய குக்கரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற அவசரமான உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா வேலையுமே சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக சமையல் தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வீட்டில் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பெண் காலையில் எழுந்திருச்சு காலை டிஃபன் மதியம் சாப்பாடு என இரண்டு நேரத்துக்கும் சமைச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தானும் வேலைக்கு கிளம்பணுங்க. மறுபடியும் மாலையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இரவு உணவை தயார் செய்யணும். இதனால் ரொம்பவும் டயர்டாகி எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற நினப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ சீக்கிரத்தில் எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுல தப்பு எதுவுமே இல்லைங்களே. அதனால தான் சமையல் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக பெண்கள் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்துகிறாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை தான் பயன்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். முன்பெல்லாம் விறகு அடுப்பை எரித்து ஒல கொதித்து அரிசியை போட்டு சாதம் வெந்ததும் கஞ்சியை வடித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகிருங்க. அந்த அளவு பொறுமை இப்போதெல்லாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் குக்கரில் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் விட்டால் 10 நிமிஷத்து சாப்பாடு ரெடி. இதனால தாங்க பல வீட்டில் குக்கரில் தான் சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. ஆனால் குக்கரில் சமைக்கிறது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். குக்கரில் ஏன் சமைக்கிறோம்? டைம் சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அரிசியில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. அரிசியை நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ச் வெளியேறாமல் அப்படியே உள்ளேயே தங்கிடும். அப்படி ஸ்டார்ச் இருக்கிற சாதத்தை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் கார்போஹைட்ரேட் அதிகமாக சேர்ந்துருங்க. இப்படியே இந்த சாப்பாட்டை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதால தான் நம்ம உடல் எடை அதிகரிக்குதுங்க. உடல் எடை அதிகரிக்க சீக்கிரத்திலேயே சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற இந்த மாதிரியான பல நோய்கள் நம்மளுக்கு வந்துடுதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? பெரியவங்களே சாப்பிடக்கூடாது அப்படின்றப்போ பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் எப்படிங்க கொடுக்கலாம்? இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலையே அவங்க நேரத்தை கழிச்சிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடுற குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 10 குழந்தைங்க தாங்க இருப்பாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்க உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறதாலையும் கூடவே குக்கரில் சமைச்ச இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதாலையும் தாங்க சின்ன வயசுலேயே அவங்க உடல் பருமன் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதோடு கூட ஆரோக்கியமில்லாத குழந்தைகளாகவும் வளர்கிறாங்க. சாதத்தை மட்டும் சமைச்சா கூட பரவாயில்லைங்க. ஒரு சிலர் காய்கறிகளையும் கூட குக்கரில் தாங்க வேக வைக்கிறாங்க. அப்படி காய்கறிகளை குக்கரில் வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணீர் வச்சு வேக வைப்போம். ஆனால் காய்கறிகளில் தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் நிறைய இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது விசில் அடித்து தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் அதில் இருக்கிற சத்தும் வெளியேறிடும். எப்படிங்க காய்கறியில் மீதி சத்து இருக்கும்? அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச்சை நீக்கிட்டால் தாங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய நார்ச்சத்து மட்டும் இருக்கும். அதனால் இனிமே தயவு செய்து பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் சமைச்ச மாதிரி பானையில் அதிகமாக தண்ணி வச்சு கஞ்சியை வடிச்சிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. எப்போதாவது வெரைட்டி ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி சமைக்கும்போது மட்டும் குக்கரை பயன்படுத்துங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள்.